ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் புக்கில் இருக்கிற 5th சம் தான் பார்க்க போகிறோம். 7.3 எக்ஸசைஸ்லேருந்து. இதில் வந்து ஒரு மருந்து குப்பி ஒரு உருளையின் இருபுறமும் அரைக்கோளம் இணைந்த வடிவில் உள்ளது. கம்பியின் மொத்த நீளம் 12 மில்லிமீட்டர் மற்றும் விட்டம் 3 மில்லிமீட்டர் எனில் அதில் அடைக்கப்படும் மருந்தின் கன அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து ஒரு மருந்து குப்பி உருளை ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, உருளையின் இருபுறமும் அரைக்கோளம் இணைந்த வடிவில் உள்ளது. இப்போ இதுல வந்து இது வந்து 9 மில்லிமீட்டர். இப்போ நான் இது 9 மில்லிமீட்டர் இருக்குன்னு எடுத்துக்க போறேன். இந்த உருளையுடைய ஹைட்டு ஏன்னா இது 3 மில்லிமீட்டர் விட்டம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது 1.5 இருக்கும், இது 1.5 இருக்கும், ஓகேங்களா? இப்போ இதனுடைய மொத்த ஹைட் எவ்வளோன்னா நம்மளுக்கு 12 மில்லிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? இதனுடைய ஆரமும் 1.5 தான் இருக்கும். ஏன்னா இது 3 மில்லிமீட்டர்னா இதை 1.5 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா இதை வச்சு தான் செம்மையை போட போகிறோம். இதில் வந்து உருளையின் கன அளவு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். உருளையின் கன அளவு இதுக்கான ஃபார்முலா என்னென்னா, இப்போ இதில் உருளையும் இருக்குது, 2 ஹெமிசர்க்கிள்னா 2 அரைக்கோளங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு உருளையின் கன அளவு கண்டுபிடிக்கலாம். உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா வந்து பையா ஸ்கொயர் ஹெச்சு. இதனுடைய ஆரம், உருளையின் ஆரம் எவ்வளோனா எனக்கு ஆரம் வந்து 1.5 இருக்குது. இதை நான் எப்படி எடுத்துக்க போகிறேன்னா 3/2 எடுத்துக்க போகிறேன். 1.5 அப்படி இல்லைன்னா இதை கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 3/2 எடுத்துக்க போகிறேன். இந்த உருளையினுடைய உயரம் எவ்வளோனா 9 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு இதை எடுத்துகிட்டு போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால், ஓகே, ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேணால் அடுத்து நம்ம என்னென்னா அரைக்கோளம் கண்டுபிடிச்சிக்கலாம். அரைக்கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா, அரைக்கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா வந்து 2/3 பையார் கியூப் கன அளவுகள்னு வரும். இந்த அரைக்கோளத்தினுடைய ஆரம் எவ்வளவா இருக்குன்னா நம்மளுக்கு இதனுடைய ஆரமும் 3/2 தான். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய என்ன கேட்டிருக்காங்கன்னா அடைக்கப்படும் மருந்தின் கன அளவு, அந்த குப்பியில் அடைக்கப்படும் மருந்தின் கன அளவு கேட்டிருக்காங்க. அப்போ மருந்தின் கன அளவு ஈக்குவால்ட்டு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா உருளையின் கன அளவு ப்ளஸ் 2 அரைக்கோளங்கள் இருக்குது. அப்போது 2 × அரைக்கோளங்களின் கன அளவு, அரைக்கோளங்களின் கன அளவு. இப்போது இதனுடைய ஃபார்முலா இவங்க எழுதுங்க, பையா ஸ்கொயர் ஹெச் வந்து உருளைக்கான கன அளவு. இதனுடைய ஃபார்முலா வந்து 2 × 2/3 பையார் கியூப்னு வரும். இப்போ இது ரெண்டுத்துலேயுமே பை வந்து நம்மளுக்கு காமனாக இருக்குது. பையை வெளியே எடுத்துட்டால் இங்கே மீதி ரிமைனிங் என்ன இருக்குன்னா இதில் ஆர் ஸ்கொயர் ஹெச் இருக்கும். இங்கே 2 × 2/3 ஆர் கியூப்னு இருக்கும். இப்போ இதனுடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்து பையுடைய வேல்யூ வந்து 22/7. இதனுடைய ஆரம் வந்து ஆர் ஸ்கொயருங்க இருக்கிறதுனால நான் 3/2 × 3/2 இதனுடைய உயரம் வந்து எவ்வளோனா நம்மளுக்கு 9, அதனால் × 9 எழுதியாச்சு. இங்கே ப்ளஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் எழுதிட்டு இங்கே 2 × 2/3 இங்கே ஆரத்துடைய வேல்யூ வந்து கியூப் இருக்குது. அப்போது 2/3/2 தான் நம்மளுக்கு இதனுடைய ஆரம். இதே கியூப் இருக்கிறதுனால கியூப் குறி போட்டுட்டேன். இப்போ 22/7 அப்படியே இருக்கட்டும். இது நம்ம மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா 9/4 × 9 வரும். இங்கே 2 × 2 = 4, 4/3 இதை கியூப் பண்ண 3 × 27/2 = 8 வரும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த 27 அப்படியே இருக்கட்டும். இது பகுதி பகுதியாக இருக்கிறதுனால இது மல்டிபிள் பண்ணால் 81 வரும். 81/4 இங்கே ப்ளஸ் இருக்குது.
இங்கே 22 டிவைடட் பை 7 இருக்குது, இங்கே 81 டிவைடட் பை 4 ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண, மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கேன்சல் பண்ணலாம். இப்போ இதை கேன்சல் பண்ணால் 1, 3, 3 9, 3, 27 இங்கே கேன்சல் பண்ணால் 1, 4, 4 8 அப்போ இங்கே வேல்யூ என்ன வரும்னா 9/2 வரும். இப்போ ஃபைனலாக 22/7 இங்கே 81/4 இருக்குது, இங்கே 9/2 இருக்குது. அப்போ இங்கே இது எல்சிஎம் எடுத்தால் இங்கே பகுதி சமமாக இருக்கிறதுக்காக இங்கே மேலே கீழே நான் ரெண்டால் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ 81/4 ப்ளஸ் இங்கே என்ன வரும்னா 18/4 வரும். இப்போ 22/7 பகுதி சமமாக இருக்கிறதுனால 81 + 18/4 பகுதி ஒன் டைம் எழுதிக்கலாம். அடுத்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 99/4. இப்போது இந்த பகுதி அப்படியே எழுதிக்கிட்டு 22 × 99/7 வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணனா என்ன வரும்னா 1, 2, 4, 2, 8, 11, 2, 22 வரும். இப்போ ஃபைனலாக இங்கே என்ன வேல்யூ இருக்குன்னா 11/99/14 இருக்குது. இப்போ இதை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ண எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 77.78 மில்லி மீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால மில்லி மீட்டர் கன அளவு கண்டுபிடிச்சதுனால கியூப்னு எழுதணும். இதோட இந்த சம் முடியுது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.